மகன் கல்யாண மாலை உங்கள் வாழ்க்கை துணையினை தேர்ந்து எடுப்பதற்கு அரிய வாய்ப்பு. இலங்கை, இந்தியா, ஐரோப்பா, இங்கிலாந்து, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்களுக்காக துரித திருமண சபையினை நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் உங்கள் உண்மையான விவரங்களுடன் ஜாதகம், புகைப்படம் ஆகியவற்றை எங்களுக்கு அனுப்பி உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வைபர் வாட்ஸ்அப் லக்கம் 0031464241824. வணக்கம். உள்ளந்து தமிழன் செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து நடராசா சிவபாலசிங்கம். இன்று February 2, 2021 செவ்வாய்க்கிழமை, தை 20, சார்வரி வருஷம். இன்றைய நெதர்லாந்தின் முக்கிய செய்திகள். நெதர்லாந்து பிரதிநிதிகள் சபை தேர்தல் 17 மார்ச் வாக்களிக்க தயாராக இருங்கள். முற்றிலும் மாறுபட்ட பிரதிநிதிகள் சபைக்கான ஒரு தேர்தலை March 17 அன்று நெதர்லாந்தில் காணலாம். இந்த முறை கொரோனா தொற்று நோய்களின் மத்தியில் மிக முக்கியமான ஒரு தேர்தல்கள் நடைபெற உள்ளது. உங்கள் வாக்களிக்கு உரிமையை அவசியம் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கொரோனா காரணமாக நகராட்சி தேர்தலை இலகுவாக்க சில முயற்சிகளை எடுக்க உள்ளது. அதனால் தான் நீங்கள் கொரோனா வைரஸ் விதிவிலக்கு உள்ளவர் என்றால் 2021 March 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் வாக்களிக்கலாம். கேரளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் திறந்திருக்காது. எனவே வாக்குச்சாவடிக்கு செல்ல நீங்கள் இயல்பை விட அதிகமாக பயணிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் 70 அல்லது அதற்கு மேற்பட்டவரா, இந்த நேரத்தில் நீங்கள் கடிதம் மூலம் வாக்களிக்கலாம். கூடுதலாக எல்லோரும் காரில் இருந்து வாக்களிக்கலாம். ஹேலினில் உள்ள ஆகிய இந்த 2 டிரைவ் இன் வாக்குச்சாவடிகளில் ஒன்றில் காரில் இருந்து வாக்களிக்கலாம். February 1 இறுதியில் உங்கள் அஞ்சல் பெட்டியில் உங்கள் வாக்களிப்பு பாசை பெறுவீர்கள். February கடைசி வாரத்தில் உங்கள் வாக்குப்பதிவை பெறுவீர்கள். மேலும் எந்த வாக்குச்சாவடிகள் திறந்திருக்கும் என்பதை www.hairlin.nl என்ற இணையத்தில் அறிந்து கொள்ளலாம். March 1 நீங்கள் ஹேர்லினில் உள்ள வாக்குச்சாவடிகள் பற்றிய சமீபத்திய தகவல்கள் மற்றும் வேட்பாளர்களின் பட்டியல் ஆகியவற்றை தபால் மூலம் பெறுவீர்கள். கொரோனா நெருக்கடி காலத்தில் பாதுகாப்பான வாக்களிப்பு செயல்படுத்த நகராட்சி உங்களை அழைக்கிறது. உங்களுக்கு சளி அல்லது நீங்கள் தனிமைப்படுத்தல் இருக்கிறீர்களா, நீங்கள் வந்து வாக்களிக்க தேவையில்லை. உங்கள் வாக்கை வேறு ஒருவருக்கு அதிகாரம் கொடுத்து நீங்கள் வாக்களிக்கலாம். நன்றி, வணக்கம். உள்ளாந்து தமிழன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உள்ளாந்து தமிழன் தாயக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் சேரியா சீஞ்ச என் கேட்கிறாட. தொலைபேசி இலக்கம் 0454525950. கஃபிதாரியா டொட்மோர்கன் இன் கூன்ஸ்ப்ரோக். தொலைபேசி இலக்கம் 0455111560. இலங்கை செய்திகள். கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க தற்போது கொரோனா தடுப்பூசி மாத்திரமே தீர்வு என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தடுப்பூசியாக பயன்படுத்தப்பட்டு வரும் தடுப்பூசியில் பல சிக்கல்கள் இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி மாத்திரமே தீர்வு என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் GMOA தெரிவித்துள்ளது. உலகில் இதுவரை எந்த ஒரு தடுப்பூசியையும் தயாரிக்க குறைந்தது 3 அல்லது 5 வருடங்கள் எடுத்துள்ளது. ஆனால் குறித்த தடுப்பூசி தயாரிக்க 1 வருடம் எடுத்துள்ளது. இதனால் மக்களின் பாதுகாப்பது 5 மாதங்களா அல்லது அதற்கு மேல் செல்லுமா என உறுதியாக சொல்ல முடியாது என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் வைத்தியர் கரிதா அலுத்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த தடுப்பூசியின் நன்மை தீமை இரண்டும் உண்டு. தற்போது நாட்டின் நிலைமை கருத்திற்கொண்டு கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசி மாத்திரமே தீர்வு என வைத்தியர் கரிதா அலுத்கே தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஏனைய தடுப்பூசிகளுடன் ஒப்பிடும்போது ஹோப்ஷீல்ட் தடுப்பூசியில் இருந்து வரும் பக்க விளைவுகளின் எண்ணிக்கை மிக குறைவு என கரிதா தெரிவித்துள்ளார்.
18 வயதுக்கு குறைந்தோர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு குறித்த தடுப்பூசி செலுத்தப்பட மாட்டாது என கரிதா தெரிவித்துள்ளார். இராணுவத்தினரால் நடத்தப்படும் 94 தனிமைப்படுத்த நிலையங்களில் மேலும் 8088 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 916 பேர் முழுமையாக குணமடைந்து வைத்தியசாலை மற்றும் சிகிச்சை நிலையங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். கொரோனா தொற்றாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 6585 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பவனியா செட்டிக்குளம் முசல்குத்தி காட்டுப்பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயம் அடைந்த இளைஞர் ஒருவர் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் நேற்று மாலை 5 மணியளவில் முசல்குத்தி காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை அடுத்து படுகாயமடைந்த அவர் மீட்கப்பட்டு செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பவனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் முதலியார் குளம் பகுதியைச் சேர்ந்த அண்டனி ஜெரின் வயது 36 என்ற நபரே படுகாயம் அடைந்துள்ளார். துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை எனவும் இது தொடர்பில் செட்டிக்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர். தனியார் பஸ் ஊழியர்கள் இன்று காலை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தயாராக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. தனியார் பஸ் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க தனியார் பஸ் சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று காலை பத்தனமுள்ள பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரட்னா தெரிவித்துள்ளார். உங்கள் வீட்டுக்கு தேவையான தரமான அனைத்து மளிகைப் பொருட்கள் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், நாணய பரிவர்த்தனை, அலைபேசி அட்டைகள், அலைபேசி மறு ஊட்டம் அனைத்தையும் ஒரு குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஸ்தாபனம் ஆசியா சமுத்திரம், ஆசியா சிட்ட சூப்பர் மார்க்ஸ், பார்க் ஆஃப் ஸ்ராச 101, 41836, குக்குள் ஓபன், ஜெர்மனி. தொலைபேசி 0092243446909, 0409242344. உரிமையாளர் ராசையா ரகுநாதன். வணக்கம். ஒல்லாந்து தமிழன் செய்திகளுக்காக ஜெர்மனியில் இருந்து நடராஜா பிரேம்குமார். சீன ரஷ்ய உருவாக்கிய கொரோனா தடுப்பூசிகள் தொடர்பில் ஜெர்மனி சுகாதார அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். தற்போதைய பற்றாக்குறையை சமாளிக்க சீனா மற்றும் ரஷ்யாவின் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை ஐரோப்பாவில் பயன்படுத்தலாம் என ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறையை சமாளிக்க ஜெர்மன் அதிபர் ஏஞ்சலா மேர்க்கல் திங்கட்கிழமை உச்சி மாநாட்டை நடத்தினார். இதனிடையே ஐரோப்பிய ஒன்றிய ஒப்புதல் பெற்றால் ரஷ்யாவின் புக்னிக் வி மற்றும் சீனாவின் சினோஹாம் தடுப்பூசிகளை பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை என்று ஜெர்மனி சுகாதார அமைச்சர் ஜான் ஸ்பான் கூறியுள்ளார். தடுப்பூசி தயாரிக்கப்படும் நாட்டை பொருட்படுத்தாமல் அவை பாதுகாப்பாகவும் பயன் உள்ளதாகவும் இருந்தால் போதும், அவை தொற்று நோயை சமாளிக்க உதவும். சீன மற்றும் ரஷ்ய உருவாக்கிய கொரோனா தடுப்பூசிகளை பயன்படுத்துவதற்கு எந்த அடிப்படை தடையும் இல்லை என்று ஜான் ஸ்பான் கூறியுள்ளார். இந்த ஆண்டில் தொற்று நோய் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்படும் என்று ஜான் ஸ்பான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளுக்கான ஒப்புதலுக்கான விண்ணப்பம் ஏற்கனவே ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனத்தினரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
நன்றி, வணக்கம். இயற்கையின் உறைவிடம், இல்லத்தரிசிகளின் பெருமை கொள்ளும் புகழிடம், அனைத்து மளிகை பொருட்கள் மற்றும் உடன் மரக்கறி வகைகள், மீன் வகைகள், இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், தொலைபேசி அட்டைகள் என பல்வேறு விதமான பல்வேறு வகையான பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்து கொள்ள நாட வேண்டிய இடம் பியூட் சூப்பர் ரிவானோ பன் ஹோஸ்டட் ஸ்டார்ட் 4A 6137 TN சிட்டாட் நெதர்லாந்து. தொலைபேசி இலக்கம் 0646451691. கோவிட் 19 தரவுகளை இன்று பார்க்கலாம். உலகில் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 10,39,86,756 பேர் இலக்காகியுள்ளனர். 22,49,474 பேர் உலகளவில் கொரோனாவுக்காக கொண்டுள்ளது. நெதர்லாந்தில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு 9,81,663 பேர் இலக்காகியுள்ளனர். 14,025 பேரை கொரோனாவுக்காக கொண்டுள்ளது. இந்தியாவில் இதுவரைக்கும் 1,07,67,206 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 1,54,522 பேர் கொரோனா தாக்குதலுக்கு பலியாகியுள்ளனர். இலங்கையில் இதுவரைக்கும் 64,983 பேர் கொரோனா தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளனர். 323 பேர் கொரோனா தாக்குதலுக்கு பலியாகியுள்ளனர். அமெரிக்காவில் இதுவரை 2,69,11,375 பேர் கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 4,54,213 பேர் கொரோனாவில் கோர பசிக்கு இரையாகியுள்ளனர். ஸ்பெயினில் இதுவரை 28,52,729 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 59,081 பேர் கொரோனாவின் கோர பசிக்கு இரையாகியுள்ளனர். இத்தாலியில் இதுவரை 25,60,957 பேர் கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 88,845 பேர் கொரோனாவின் கோர பசிக்கு இரையாகியுள்ளனர். ரஷ்யாவில் இதுவரை 38,84,730 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 74,158 பேர் கொரோனாவின் கோர பசிக்கு இரையாகியுள்ளனர். பிரேசிலில் இதுவரை 92,30,016 பேரை கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 2,25,143 பேர் கொரோனாவின் கோர பசிக்கு இரையாகியுள்ளனர். பேருவில் இதுவரை 11,42,716 பேர் கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. 41,181 பேர் கொரோனாவின் கோர பசிக்கு இரையாகியுள்ளனர். பிரான்சில் இதுவரைக்கு 32,01,461 பேர் கொரோனா தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 76,512 பேர் பலியாகியுள்ளனர். ஜெர்மனியில் இதுவரைக்கும் 22,32,316 பேரை கொரோனா வைரஸ் பாதித்துள்ளது. 58,396 பேர் பலியாகியுள்ளனர். பிரித்தானியாவில் இதுவரைக்கும் 38,35,733 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 1,06,564 பேர் பலியாகியுள்ளனர். பெல்ஜியத்தில் இதுவரைக்கும் 7,11,417 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 21,124 பேர் பலியாகியுள்ளனர். கனடாவில் இதுவரைக்கும் 7,83,589 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 20,136 பேர் பலியாகியுள்ளனர். சுவிட்சர்லாந்தில் இதுவரைக்கும் 5,25,095 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 9,452 பேர் பலியாகியுள்ளனர். டென்மார்க்கில் இதுவரைக்கும் 1,98,960 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 2,145 பேர் பலியாகியுள்ளனர். நோர்வேயில் இதுவரைக்கும் 63,262 பேர் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 567 பேர் பலியாகியுள்ளனர். இத்துடன் ஒல்லாந்து தமிழன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் நடராசா சிவபாலசிங்கம். நன்றி, வணக்கம். ஒல்லாந்து தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.